ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு இளநீ கிடையாது. இது பொள்ளாச்சி செவ்வளனே அப்பளத்தின் இருக்குது. ஆனால் இளநீ சாப்பிடும் போதுங்க எப்போவுமே எனக்கு கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் இளநீனுடைய தண்ணியும் டேஸ்டாக இருக்கும். இந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்டான ரொம்ப சுவை ரொம்ப சத்தான ஒரு உணவு. இது மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பருப்புள்ள இளநீ வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சுவைக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். இந்த பருப்பு சாப்பிட்றதுக்கும் நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். இதனால் பயன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பருப்பு இல்லாத இளநீ அப்படின்னா இந்த தண்ணிலையும் எவ்வளோ சுவை இருக்காது, மொத்தத்தில் நமக்கு வந்து சத்தமும் கிடைக்காது. எனவே மீண்டும் நம்ம வாங்க வேண்டிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இப்போ நல்லா சுவை பண்ணியிருக்காரு. இந்த முகக்கவசம் அவர் போடலை, எனவே அவருக்கு ஒரு முகக்கவசம் கொடுத்துருவோமா? ஓகே, ஹலோ. முருங்கைக்கீரையில் பாலை விட 4 மடங்கு கால்சியம் உள்ளது. பாலாடையை விட 2 மடங்கு புரோட்டீன் உள்ளது. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி உள்ளது. வாழைப்பழத்தை விட 3 மடங்கு விட்டமின் ஏ உள்ளது. முருங்கைக்கீரையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி சூப்பாக வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சு வந்தீங்கன்னா மிகவும் உடம்பிற்கு ஆரோக்கியம் பெருகும்.